இன்றைக்கு கூட நிறைய பாடல்கள் அச்சில் இல்லாமல் இருக்கும். ஆனால் யாரையாவது கேட்டா அந்த முழு பாடலையும் சொல்லிடுவாங்க. பல நேரங்களில் நான் கேட்டிருக்கிறேன், என்னுடைய ஒரு கதையை யாரோ ஒருவர் முழுவதுமாக சொல்வார், எனக்கே அது தெரியாது. அன்பர்களே, ஒருவன் வாசகனாக இருப்பது என்பது எளிதான விஷயம் அல்ல. வாசகனாக இருப்பது என்பது ஒரு எழுத்தாளனாக இருப்பதற்கு இணையான ஒன்று. அவன் எழுதாத ஒருவன், இவன் எழுதுகிறான், அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி வாசகன் என்பவன் ஒரு எழுத்தாளனுக்கு விசிறி அல்ல. ஒருபோதும் நான் ஒரு வாசகரை அப்படி நினைக்கவே மாட்டேன். அவர் எழுதுகிறார், இவர் எழுதவில்லை, அவ்வளவுதான். விரும்பினால் இவரும் எழுதுவார். அப்படி எழுதி தானும் எழுத்தாளரான தீவிர வாசகர் பலரை நான் அடைவேன். எல்லோரும் தாண்டி எல்லா எழுத்தாளர்களும் யாரோ சில எழுத்தாளர்களுக்கு வாசகர்கள் தான். என்றால் வாசகனாக இருப்பது என்பது பெருமைக்குரிய விஷயம். லத்தீன் அமெரிக்காவினுடைய மிக புகழ்பெற்ற எழுத்தாளர் இருக்கிறார், ஜோர்ஜ் லூயி ஃபோர்கஸ் என்று. அவர் சொன்னார், இதுவரை கடவுளைத்தான் யாரும் தெரியாத ஒரு வடிவம் என்பார்கள். கடவுளுக்கு நிகராக இன்னொரு வடிவம் இருக்கிறது, அதன் பெயர் தான் வாசகன். அவனையும் யார் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு வாசகன் எப்படி இருப்பான் நீங்கள் சொல்லுங்க? அவன் இந்த வடிவத்தில் இப்படித்தான், இந்த உருவத்தில் தான் இருப்பானா? இல்லை. 10 வயதில் படிப்பவரும் வாசகர் தான், 90 வயதில் படிப்பவரும் வாசகர் தான். எங்கே யார் எந்த புத்தகத்தை படித்தாலும் அவர் வாசகர் தான் என்றால் அவர் கடவுளுக்கு இணையானவர் என்று போர்கே சொல்கிறார். இவ்வளவு வாசகனை, இவ்வளவு புத்தகங்களை நேசிக்கிற உலகத்தில் தான் நான் சொல்லுகிற இந்த துயரங்கள் எல்லாம் நடக்கிறது. நண்பர்களே, புத்தகங்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு கற்றுத்தராமல், அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தாமல், அவர்களை எல்லாவற்றையும் கொண்டு போய் டிவியின் முன்னாடியும் கணிப்பொறியின் முன்னாடியும் யாரோ ஒருவருடைய பிள்ளைகளைப் போல நாம் ஒப்படைத்து விட்டு அதெல்லாம் என்னுடைய வேலை இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த பெரிய தவறுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? ஏனென்றால் இந்த தவறு இன்றோடு முடிய போகிறதில்லை. இன்னும் வரக்கூடிய அடுத்த தலைமுறையை இன்னும் சுயநலம் உள்ளவர்களாக, இன்னும் மோசமான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக, இன்னும் மனிதனுடைய அத்தனை வன்முறையையும் செலுத்தக்கூடியவர்களாக மாற்றப் போகிறோமா? இல்லை. நான் எல்லாம் சில ஆண்டுகள் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய மனச்சோர்வும், இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய ஒரு மனச்சிரமமும் இருந்தது. எது தெரியுமா? யாருக்காக எழுதுகிறோம்? யார், என்ன சமூகம் இது? எந்த அறமும் இல்லையே. இப்படி ஒரு சமூகத்திற்காகவா இத்தனை நீதி நூல்கள், இவ்வளவு நல்கருத்துக்கள், இந்த சிந்தனைகள் என்று யோசித்திருக்கிறேன். ஆனால் இதை அத்தனையும் இந்த சென்னையினுடைய மழை வெள்ளம் அடித்து போய்விட்டது. சென்னையில் நம்பிக்கைக்குரிய நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் எழுந்து வந்து விட்டார்கள். அவர்கள் செய்த செயல் மகத்தானது. அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயம் வாழ்க்கை நடக்கிறது என்றால் அவர்களுக்கு இந்த நல்லெண்ணங்கள் எங்கிருந்து வந்தது? யாரோ ஒருவர் தண்ணீரில் கஷ்டப்படுகிறார், மாடி வீட்டில் வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் என்றால் ஓடோடி போய் உதவி செய்ய வேண்டும், காப்பாற்ற வேண்டும், உணவு தர வேண்டும் என்ற அந்த நற்சிந்தனை அந்த 15 வயது 18 வயது பையனுக்கு எப்படி வந்தது? எப்போ நாம் விதைத்த நல்லெண்ணங்கள் இப்போது வளர்ந்து நிற்கிறது. இதற்கு காரணமாக இருந்த ஆசிரியர்கள், காரணமாக இருந்த எழுத்தாளர்கள், கலைஞர்கள், இன்னும் சொல்ல போனால் இந்த சமூக பொறுப்பை வலியுறுத்திய தலைமுறையினுடைய மிச்சம் இவர்கள். ஆனால் இவர்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த அறத்தை கற்றுத்தராமல் போய்விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா நண்பர்களே? நிச்சயமாக எந்த பேரழிவு நடந்தாலும் யாரும் யாரையும் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். இன்னொன்று, இதெல்லாம் தற்காலிகமாக தோன்றி மறைந்துவிடக்கூடிய எப்போ நடக்கிற ஒரு கொந்தளிப்பா என்றால் இல்லை. நம் எல்லோருடைய மனதிலும் நிச்சயமாக அன்பும் அக்கறையும் சக மனிதன் மீதான உண்மையான நேசிப்பும் இருக்கிறது. அதை வெளிப்படுத்தும் போது நாம் ஏமாற்றப்படுகிறோம். பல நேரங்களில் நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால் நாம் ஏன் போய் இப்படி ஒரு விரும்பி நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கடைசியில் ஒரு கசப்புணர்வை அடைகிறோமே என்று நமக்கு தோன்றுகிறது. அப்பதான் புத்தகம் உதவி செய்து இப்படித்தான் நடக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் இயல்பிலேயே இருங்கள். நீங்கள் ஏன் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும்? ஒரு ஜென் கதை இருக்கிறது. அந்த ஜென் கதையில் ஒரு ஜென் துறவி ஒரு தேளை, தேள் குறுக்கே வரும், தேளை எடுத்து அந்த பக்கம் விடுவார். திரும்பவும் தேள் வரும், தேளை எடுத்து அந்த பக்கம் விடுவார். ரெண்டாவது முறை விடும்போது தேள் கொட்டிடும். சீடன் கேட்பான், அது தேள் என்று தெரிகிறது, அதற்காக எதற்காக ரெண்டாவது முறை நீங்க அதை கொண்டு போய் திருப்பி விடுறீங்க? அவர் சொல்வார், கொட்டுவது அதனுடைய இயல்பு, காப்பாற்றுவது என்னுடைய இயல்பு. நான் அதற்காக நான் அதை உடனே கொல்ல வேண்டும் என்று நினைக்கவே மாட்டேன். என்னுடைய இயல்பில் நானும் கொட்டுகிற இயல்பில் தேளும் தான் இருக்கும். உலகம் இப்படித்தான் இருக்கும் நண்பர்களே. ஆனால் அதை தாண்டி இந்த மனிதர்களை நம்பிக்கை கொள்ள செய்வதுதான் நல்ல புத்தகங்கள். ஒரு சிறந்த புத்தகம் என்ன செய்யும்? நான் நிறைய சிறந்த புத்தகங்களை படித்திருக்கேன். என்ன செய்திருக்கிறது? ஒரு நல்ல புத்தகத்தை படித்தால் அது உங்களை தூங்க விடாது. அதுதான் முதல் நல்ல விஷயம். இன்னொன்று, அதை பற்றி உடனே யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று உங்களை தூண்டும். எந்தரையோ இரவுகளில் ஒரு புத்தகத்தை படித்துவிட்டு இப்போது யாருக்கு போன் பண்ணுவது, யாரிடம் பேசுவது என்று தெரியாமல் தவித்திருக்கிறோம். முந்தைய நாட்களில் எல்லாம் மாலை நேரத்தில் படித்த புத்தகங்களை பற்றி பேசுவதற்காகவே நண்பர்கள் ஒன்று கூடுவார்கள். எங்காவது ஒரு இடத்துல போய்
அவங்க நண்பர்களை சந்தித்து பேசுவார்கள். நானெல்லாம் அந்த புத்தகங்களை பரிமாறிக்கொள்வதற்கும் பேசிக்கொள்வதற்கும் பயணம் செய்திருக்கிறோம். எங்க தெரியுமா, இங்கிருந்து ஒரு எழுத்தாளரை பார்ப்பதற்காக திருவனந்தபுரம் போவோம், இன்னொரு எழுத்தாளரை பார்ப்பதற்காக ஹைதராபாத் போவோம், மும்பைக்கு போவோம். போய் அவரை சந்தித்து அவர் படித்த கதைகளை அவருக்கு நேராக பாராட்டுதலை சொல்லி அவர் படித்த விஷயங்களை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு வருவோம். அப்படி படித்த புத்தகங்களை பகிர்ந்து கொள்வதும் பேசுவதும் பரஸ்பரம் புத்தகங்களை வாங்கி கொடுப்பதும், இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு அந்த வசதி இல்லை. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக 500 ரூபாய் விலையிட்ட ஒரு புத்தகத்தை ஒருவரால் வாங்க முடியாது, ஆனால் 1000 பக்க புத்தகத்தை படிக்க முடியும். இன்றைக்கு 1000 பக்க புத்தகத்தை படிக்க முடியாது, ஆனால் 500 ரூபாய் புத்தகத்தை வாங்க முடியும். முரண் பாருங்கள், எவ்வளவு இந்த 25 ஆண்டுகளில் பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறோம். மனது சுருங்கி யாருக்கும் ஒரு பெரிய புத்தகத்தை தந்தால் அவர் உடனே கேட்கிறார், சார் இது என்ன செய்யுது, புத்தகம் தானே கொடுத்தேன், என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஏனென்றால் சின்ன புத்தகம் என்றால் படித்து விடலாம், பெரிய புத்தகம் படிக்க மாட்டோம். ஆனால் இதே ஆள் தான் கடையில் போய், அதிலும் பீஸா சாப்பிட போனால் பெரிய பீஸா கொடுங்க, பர்கர் சாப்பிட போனால் இவ்வளவு பெரிய பர்கர் கொடுங்க. அப்ப இவனுக்கு உணவில் மிகப்பெரியது வேண்டி இருக்கிறது, படிப்பில் மிகச்சிறியது வேண்டி இருக்கிறது. நண்பர்களே, நன்றாக தெரிகிறது பிரச்சனை நம்மிடமிருந்து தான் இருக்கிறது, நாம் தான் அதற்கு முக்கியமான காரணம், அதிலும் நம்முடைய கல்வி முறை தான் இதற்கு முக்கியமான ஒரு காரணம். 5ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வேண்டாம், 9ஆம் வகுப்பு வரை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 5 ஆண்டுகள் ஒரு மாணவனை அவனுடைய பள்ளியே வேற புத்தகங்களை படிக்க சொல்லலாம் தானே. இப்பதான் பரிச்சை இல்லை, பெரிய அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் இல்லை, அவன் படிச்சு பாஸ் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. அவனுக்கு யோகா கற்றுக் கொடுப்பீங்க, அவனுக்கு நீங்க இசை கற்று தருவீங்க, அவனுக்கு கராத்தே கற்று தருவீர்கள், ஆனால் அவனை புத்தகம் படிக்க மட்டும் அனுமதிக்கவே மாட்டேன். என்ன கல்வி முறை அப்படி என்றால், நாம் இதற்காகத்தானா இவ்வளவு பணம் கொடுத்து போய் சேர்க்கிறோம்? அதுல நமக்கு ஒண்ணு இருக்கு, ஆரம்ப கல்வி என்றால் ஆரம்ப கல்வி அத்தனையுமே நம்ம தனியார் கல்வி நிறுவனங்கள்ல தான் சேர்ப்போம். ஆனால் மேற்படிப்பு என்றால் ஐஐடி வேணும், ஐஐஎம் வேணும், ஐஏஎஸ் வேணும். அது என்ன புரியவே இல்லையே, உங்களுக்கு உயர்கல்விக்கு மட்டும் அரசாங்கம் வேணும், ஆனால் அடிப்படை கல்வி என்றால் தனியாரிடம் ஓடிடுவீங்க. ஏன் ஓடுவோம், உயர்கல்விக்கு தனியாரிடம் போய் பாருங்கள், உங்களுடைய சொத்தை மொத்தமாக எழுதி வாங்கி விடுவார்கள். அதே நேரத்தில் இவனுக்கு இந்த 2 லட்சம் 3 லட்சம் கட்டுறது பரவாயில்ல, ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு 3 லட்சம் 4 லட்சம் ஃபீஸ் கட்டி அவரை படிக்க அனுப்புகிற ஒரு பெற்றோர், அந்த குழந்தை என்ன படிக்கிறது என்று ஒரு நாளும் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறார். அவருக்கு எத்தனை புத்தகங்கள் பள்ளியில் கொடுக்கிறார்கள், அது யாரால் எழுதப்பட்டது, அந்த புத்தகங்களில் என்ன இருக்கிறது, ஒரு பெற்றோருக்கும் அதை பத்தி கவலையே இல்லை. நான் தான் முதன் முறையாக போய் அப்படி ஒரு பள்ளியில் நான் போய் கேட்டபோது அந்த பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கேட்டார், இது வரைக்கும் எல்லா பேரண்ட்ஸும் ஃபீஸை மட்டும்தான் சார் கேட்பாங்க, முத முதல்ல சிலபஸை பத்தி கேட்கிறாள் நீங்க தான். அப்ப நமக்கு கல்வியை யாரிடமோ ஒப்படைத்து விட்டோம், புத்தகங்கள் படிக்கிறத பிள்ளைகளிடம் இருந்து விட்டுட்டோம், எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு நம்ம வீட்டுக்குள்ள புத்தகங்களுக்கு இடம் இருக்கிறதா என்றால் இடம் இல்லை, எல்லா பொருட்களுக்கும் இடம் இருக்கு, ஆனால் புத்தகங்களுக்கான இடம் என்பது நம்ம வீட்டுல சுருங்கிட்டே இருக்கு. பல வீடுகளில் எனக்கு தெரியும், ஒரே ஒரு அலமாரியில் அந்த புத்தகம் முதல்ல தொடங்கும், அவர் கொஞ்சம் சேர்த்த உடனே அந்த புத்தகங்கள்லாம் எடுத்து போட்டுங்க, ஆனால் அதே வீட்டில் தான் 50 வருஷமா வாங்கின எல்லா பொருளும் இருக்கும். உபயோகமே இல்லாத பழைய மெத்தை தலையாணிகளில் இருந்து அத்தனை சட்டு ஜாமான்கள் வரைக்கும் இருக்கும், ஆனால் புத்தகங்களுக்கு இடம் கிடையாது என்றால் நமக்கு அடிப்படையிலேயே ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது. புத்தகங்களை நாம் நேசிக்க தயங்குகிறோம். என்னை போன்ற எழுத்தாளர்கள் திரும்ப திரும்ப சொல்வதெல்லாம் என்ன என்றால், புத்தகங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியவை, அதை நீங்கள் உணர்ந்து படித்தால் ஒரு புத்தகம் போதும் உங்கள் வாழ்க்கைக்கு. பல நேரங்களில் ஒருவர் தன்னுடைய அத்தனை புத்தகங்களையும் ஒரே நேரத்தில் படிக்கிறது இல்லை, மனம் எதை நாடுகிறதோ அந்த புத்தகம் தேவை என்பதற்காகத்தான் வீட்டில் ஒரு நூலகம் தேவைப்படுது. சில நேரம் கவிதை படிக்க தோன்றும், சில நேரம் கட்டுரை படிக்கலாம் என்று தோன்றும், சில நேரம் வரலாறு தேவை என்று தோன்றும், எது தேவை என்று மனம் நாடுகிறதோ அந்த நேரத்தில் அது வேணுங்கிறது தானே இருக்கு. ஆனால் அப்படி நம்ம எப்பவாவது நம்மளுடைய தேவைக்கு மனதை இப்படி ஒரு புத்தகம் படிக்கலாம்னு தோன்ற நேரம் புத்தகம் கிடைக்காட்டா படிக்க மாட்டோம்.